தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ண மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட லஷ்கர் இ தொய்பாய் தீவிரவாத தலைவன் ஹபீஸ் சயத்தை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி எட்டு நவம்பர் ஆறாம் தேதி மும்பைக்குள் ஊடுருவிய பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினர் இத்தாக்குதலில் வெளிநாட்டினர் உட்பட நூற்று அறுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் இந்த கொடூர தாக்குதலுக்கு லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் முக்கிய தலைவர் ஹபீஸ் சயீத் மூளையாக செயல்பட்டார் இந்த பயங்கரவாதியை பிடிக்க இந்தியா நீண்ட காலமாக போராடி வருகிறது ஆனால் அபிஸ் சயீத் தற்போது வரை பாகிஸ்தானில் சுதந்திரமாக சுற்றித் திரிகிறார் மும்பை தாக்குதலுக்கு பிறகு சர்வதேச நாடுகளின் நெருக்கடி காரணமாக தீவிரவாதிகளுக்கு நிதி திருடியதாக கூறி பாகிஸ்தான் அரசு இவரை கைது செய்து பின் விடுவித்தது ஹபீஸ் சயீதை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பாகிஸ்தானிடம் இந்தியா அதிகாரப்பூர்வமாக கோரிக்கையும் விடுத்துள்ளது இந்த சூழலில் ஹபீஸ் சயீதை நாடு கடத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகளை தொடங்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சகம் பாகிஸ்தானிடம் வலியுறுத்தியுள்ளது ஆனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இதுபோன்ற குற்றவாளிகளை ஒப்படைக்கும் முறை இல்லாததால் சயீதை இந்தியாவுக்கு கொண்டு வருவதில் சிக்கல் நிலவுகிறது இதனிடையே அபி சயீதின் மகன் தல்கா சயீத் பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டு நடக்கவிருக்கும் பொதுத் தேர்வில் போட்டியிட உள்ளார் என்று செய்தி பரவி வருகிறது